ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் பப்பாளிக்காய் பாசிப்பருப்பு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கூட்டு செய்ய நான் இன்றைக்கி நல்லா காயாக ஒரு பப்பாளிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பப்பாளிக்காயை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய விதை எல்லாத்தையும் நீக்கிருங்க. விதையை நீக்கினதுக்கப்புறமா இது மேலே இருக்கக்கூடிய தோல் எல்லாத்தையும் சீவி எடுத்துருவோம். தோல் சீவினதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீசஸாக க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சைஸ் வந்து உங்களோட விருப்பம்தான், உங்களுக்கு பெருசு சின்னது எப்படி விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பப்பாளிக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பப்பாளிக்காயை முழுமையாக கட் பண்ணியாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் மூணு பச்சை மிளகாவை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம், அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம், ரெண்டு சில்லளவுக்கு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன், ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பப்பாளிக்காயை சேர்த்துக்கலாம். இது மெஷரிங் கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு இருக்குது. கூடவே அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து அதை ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லியலை, கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி, ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம பாசிப்பருப்பு ஊற வச்சு தான் சேர்த்துருக்கோம், பப்பாளிக்காயிலையும் தண்ணி இருக்கும், அதனால் தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். எல்லாமே நல்லா மூழ்கிற அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ இதை மூடி போட்டுருவோம். மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிடுவோம். நம்ம சேர்த்த பப்பாளிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. பாசிப்பருப்பும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக குழைவாக வெந்து வந்திருக்கு. நம்ம ஊற வச்சு சேர்த்தோம் இல்லைங்களா, அதனால் பாசிப்பருப்பு நமக்கு சட்டுன்னு வெந்து வந்துடும். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது, ரொம்பவும் தண்ணி இல்லாமல் இருக்குது பாருங்கள். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு தடுக்கா பேன் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் இது கூட அரை டீஸ்பூன் சீரகம், கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருவோம். தாளிப்பு பொரிஞ்சதும் இதை அப்படியே நம்ம கூட்டோடு சேர்த்துருவோம். கடைசியாக இந்த மாதிரி தாளிக்கும் போது அந்த தாளிப்பு வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை பொறுமையாக இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்ல சுவையான பப்பாளிக்காய் பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜிவன்எஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.